வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து வரும் 16-17 தேதிகளில் மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 17 தேதி நடைபெறும் ஆலோசனையில் பங்கேற்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் நரேந்திர மோடி தான்சானிய அதிபர் மற்றும் லாவோஸ் பிரதமருடன் தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து பேச்சு. லடாக்கில் நிலவும் சூழல் குறித்து முப்படைகளின் தளபதி பிபின் ராவத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு 17.4 நாட்களாக அதிகரிப்பு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்லும் போக்குவரத்து மற்றும் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்துச் செல்ல நாடு முழுவதும் மேலும் 63 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே வாரியம் தகவல். தமிழகத்திலிருந்து 10 ரயில்கள் இயக்கப்படுகிறது. தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு முன்னணி நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்க திட்டமில்லை. தமிழகத்தை தொடர்ந்து தில்லி மகாராஷ்டிரா அரசுகளும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 16-17 தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தவுள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பை அடுத்து நாட்டில் 4 கட்டங்களாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது தளர்வுகளுடன் 5வது கட்ட ஊரடங்கு அமலில் உள்ளது. ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள போதிலும் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எனினும் கொரோனா வைரஸ் பரவல் மும்பை, தில்லி, சென்னை உள்ளிட்ட சில நகரங்களில் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் மாநில அரசுகளின் பணிகள் குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். ஏற்கனவே மாநில முதலமைச்சர்களுடன் கொரோனா தடுப்பு தொடர்பாக 5 கட்டங்களாக காணொலி மூலம் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. இந்நிலையில் வரும் 16-17 தேதி மீண்டும் பிரதமர் முதலமைச்சர்களுடன் ஆலோசிக்க உள்ளார். 16 தேதி பஞ்சாப், அஸ்ஸாம், கேரளா, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசிக்கிறார். தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, குஜராத் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 17 தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். பிரதமர் நரேந்திர மோடி தான்சானிய அதிபர் ஜான் பாம்பே ஜோசப்புடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். தான்சானியாவில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர உதவியதற்காக அந்நாட்டு அதிபருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். கல்வி, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பு குறித்தும் அவர்கள் இருவரும் விவாதித்தனர். ஏற்கனவே 2016 ஆண்டு தாம் தான்சானியாவுக்கு பயணம் மேற்கொண்டதையும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது அந்நாட்டு அதிபரிடம் சுட்டிக்காட்டினார். லாவோஸ் பிரதமர் தோங்லோன் சிசோலித்துடனும் பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் உள்ள தொடர்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் இரு நாடுகளும் மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டு செயல்படுவது என்றும் இரு தலைவர்களும் முடிவு செய்தனர். சரக்கு மற்றும் சேவை வரி தாக்கல் செய்வதில் சிறு வணிகர்களுக்கு சலுகை வழங்குவதற்கான அறிவிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார்.
ஜிஎஸ்டி கவுன்சிலின் 40th கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் நேற்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், காலதாமதமாக தாக்கல் செய்யப்படும் வரி தொகைக்கான வட்டி விகிதம் 18%-லிருந்து 9%-ஆக குறைக்கப்படுகிறது என்றார். 5 கோடி ரூபாய் வரையிலான வருவாய் உள்ள சிறிய வர்த்தகர்கள் மே ஜூன் ஜூலை மாதங்களுக்கான ஜிஎஸ்டி RB3 படிவத்தை தாமதமாக செப்டம்பரில் தாக்கல் செய்தால் அபராத தொகை வட்டி விதிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் கூறினார். ஜிஎஸ்டி வரி செலுத்துவதில் நிலுவைத் தொகை ஏதும் இல்லாதவர்கள் தாமதமாக வரி தாக்கல் பதிவு செய்தாலும் அபராதம் ஏதும் விதிக்கப்பட மாட்டாது என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். நிலுவை உள்ளவர்கள் தாமதமாக படிவம் தாக்கல் செய்தாலும் அவர்களுக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 500 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். மாதந்தோறும் 10,000 ரூபாய் வரை வரி செலுத்துவோருக்கு இந்த சலுகை அளிக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். மே ஜூன் ஜூலை மாதங்களுக்கு வரி தாக்கல் படிவம் தாக்கல் செய்வதற்கான அபராத தொகை வட்டி முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது என்றும் இந்த மாதங்களுக்கான வரி தாக்கலை செப்டம்பரில் கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அடுத்த மாதம் மீண்டும் கூடி மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடான செஸ் வரி குறித்து விவாதிக்கும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான காலத்தில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை 36,400 கோடியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கு காலத்தில் வரி வசூல் அதிகமாக இல்லை என்பதால் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு மிகப்பெரும் சவாலாக உள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதை கருத்தில் கொண்டு இது பற்றி அடுத்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் கூறினார். இவற்றுடன் பான் மசாலா பொருட்கள் மீதான வரியை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்தும் அடுத்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். லடாக் எல்லையில் நிலவும் நிலைமை குறித்து முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் மற்றும் இராணுவம் விமானம் கடற்படைகளின் தலைமை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியுள்ளார். லடாக் எல்லைப் பகுதியில் சீனா இராணுவத்தை குவித்ததால் இந்தியாவும் இராணுவத்தை குவித்தது. இதனால் பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் லடாக் பகுதியில் உள்ள நிலைமை குறித்து முப்படைகளின் தளபதி பிபின் ராவத், இராணுவ தலைமை தளபதி நரவானே, விமானப்படை தலைமை தளபதி பதாரியா, கடற்படை தளபதி கரம்பீர் சிங் ஆகியோருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஆலோசனை நடத்தினார். லடாக் பகுதியில் அமைதி நிலவ இந்தியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் எல்லையை பாதுகாக்கும் பணியில் சிறிதும் தளர்வு ஏற்படக்கூடாது என தலைமை தளபதிகளிடம் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமரின் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் இந்திய பொருட்களுக்கான மதிப்பு உலக அளவில் அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய தரக்கட்டுப்பாட்டு கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், தரக்கட்டுப்பாட்டு கவுன்சில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து சிறப்பாக பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். கொரோனா தொற்று பாதிப்பு சூழலுக்கு பின்னர் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தரக்கட்டுப்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை உள்ளிட்டவை நிலவ வேண்டியதன் அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பும் அரசின் மின்னணு சந்தை முறையும் இணைந்து செயல்பட்டு தரமுள்ள பொருட்களை சந்தைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுகாதாரம், போக்குவரத்து, உணவு பதப்படுத்துதல், சிறு குறு நடுத்தர தொழில்துறை உள்ளிட்டவற்றில் தர மேலாண்மையை மேலும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறையில் புரட்சிகரமான சீர்திருத்தங்களை செய்திருப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசு 10,000 வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். சிறு விவசாயிகள் வேளாண் வர்த்தக கூட்டமைப்பு 1,000 சந்தைகளை ஈனாம் இணையதளத்தில் இணைத்திருப்பதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். ஈனாம் சந்தையின் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் இதில் 1,66,00,000 விவசாயிகள் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதற்கும் விவசாயிகள் அதிக லாபம் அடைவதற்கும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகத்திற்கான போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை அனைத்து மாநில அரசுகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் 9:00 முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நேரத்தில் அத்தியாவசியமற்ற பொருட்களின் போக்குவரத்தை கட்டுப்படுத்துமாறும் ஆனால் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து எந்த தடையும் இருக்கக்கூடாது என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பயணிகளுடன் செல்லும் பேருந்து போக்குவரத்திற்கும் தடையில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு 17.4 நாட்களாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில தலைமைச் செயலர் சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் காணொலி வாயிலாக நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது வைரஸ் பரவல் அதிகமுள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கை பரிசோதனை சிகிச்சை ஆகியவற்றை தீவிரப்படுத்தும்படி அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதன்பின் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மகாராஷ்டிரா தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருந்தாலும் ஒட்டுமொத்த அளவில் வைரஸ் பரவல் இரட்டிப்பாகும் நாட்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் 25 ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது கொரோனா பரவல் 3.4 நாட்களில் இரட்டிப்பானது என்றும் கடந்த சில வாரங்களுக்கு முன் இரட்டிப்பாகும் நாட்களின் எண்ணிக்கை 15.4 நாட்களாக அதிகரித்தது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கொரோனா பரவல் 17.4 நாட்களில்தான் இரட்டிப்பாவதாகவும் இதன் மூலம் பரவல் வேகம் குறைந்துள்ளது என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரிசோதனை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் படுக்கை வசதி மற்றும் சுகாதார கட்டமைப்பு வசதியை அதிகரிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்துச் செல்ல மேலும் 63 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை அவர்களது சொந்த மாநிலத்திற்கு அழைத்துச் செல்ல ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பல ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் மேலும் எத்தனை ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு ரயில்வே வாரிய தலைவர் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் 63 ரயில்களை இயக்குமாறு 7 மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்திருந்தன. அதன்படி கேரளாவிலிருந்து அதிகபட்சமாக 33 ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திலிருந்து 10 ரயில்களும் ஜம்மு காஷ்மீரிலிருந்து 9 கர்நாடகாவிலிருந்து 6 ரயில்களும் இயக்கப்பட உள்ளன. இதேபோல் ஆந்திராவிலிருந்து 3 ரயில்களும் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து 2 ரயில்களும் குஜராத்திலிருந்து 1 ரயிலும் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. இவ்வாறு இயக்கப்படும் சிறப்பு ரயில்களில் அதிகபட்சமாக 23 ரயில்கள் மேற்கு வங்க மாநிலத்திற்கு சென்றடைகின்றன. தங்களது மாநிலத்திற்கு மேலும் எத்தனை ரயில்கள் தேவை என்ற விவரத்தினை உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவிக்கவில்லை என்றும் அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட பின் அங்கிருந்தும் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 4,277 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் சுமார் 60 லட்சம் தொழிலாளர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருப்பதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று மகாராஷ்டிரா மற்றும் தில்லி அரசுகள் கூறியுள்ளன. கொரோனா தொற்று பரவல் மகாராஷ்டிரா, தில்லி, தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் அதிக அளவு பரவும் நிலையில் இந்த மாநிலங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மீண்டும் அதிகரிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கூறியுள்ளார். இதேபோல் மகாராஷ்டிர அரசும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சமூக வலைதளங்களில் இதுபோன்ற தகவல்கள் வெளியாவதாகவும் அதில் உண்மை இல்லை என்றும் கூறினார். மக்களிடையே குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு சிலர் தகவல்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள தமிழ்நாட்டிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழக அரசு இந்த விளக்கத்தை நேற்று அளித்தது குறிப்பிடத்தக்கது. மை லைஃப் மை யோகா என்ற வலைதள யோகா போட்டிக்கான வீடியோ பதிவுகளை அனுப்புவதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்படுவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது. வரும் 21 வரை இதற்கான பதிவுகளை அனுப்பலாம் என்று ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது. முன்னதாக வரும் 15 தேதிக்குள் இந்த போட்டிக்கு பதிவுகளை அனுப்ப வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஊரடங்கு காரணமாக யோகா தொடர்பான பொது நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படவில்லை. வீட்டிலேயே யோகா, குடும்பத்துடன் யோகா என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு யோகா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யோகா வீடியோ பதிவுகள் தொடர்பான போட்டிக்கு ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதில் பலரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கடந்த 31 மனதின் குரல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்நிலையில் போட்டிக்கான வீடியோ பதிவுகளை அனுப்ப கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது.
18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், 18 வயதுக்கு மேல் உள்ளவர்கள், யோகா வல்லுநர்கள் என மூன்று பிரிவுகளாக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இதனிடையே யோகா தொடர்பான பொதுவான விழிப்புணர்வு நிகழ்ச்சி டிடி பாரதி தொலைக்காட்சியில் தினமும் காலை 8 மணி முதல் 8:30 வரை ஒளிபரப்பாகி வருகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்கு அனைத்து தரப்பினரின் கூட்டு முயற்சியும் அவசியம் என்று மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் சந்தோஷ்குமார் கங்வார் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் June 12 உலக குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை விவி கிரி தேசிய தொழிலாளர் பயிற்சி மையம் புதுதில்லியில் உள்ள ஐநா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் COVID-19 குழந்தை தொழிலாளர் முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இணையவழி கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஒவ்வொரு குழந்தையும் அந்தந்த நாட்டின் ஒருங்கிணைந்த அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர்களது உரிமையை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்றும் கூறினார். மேலும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க உறுதி பூண்டுள்ள இந்தியா குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் முறைப்படுத்துதல் திருத்தச் சட்டம் 2016 நிறைவேற்றியது மத்திய அரசின் மகத்தான சாதனை என்றும் அவர் பாராட்டினார். கர்நாடக மாநிலத்தில் காலியாகும் மாநிலங்களவை இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா, காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் கர்நாடகத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் நிறைவடைகிறது. இதையடுத்து அந்த 4 இடங்களுக்கு வரும் 19 தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2 தொடங்கி 9 வரை நிறைவடைந்தது. இந்நிலையில் கடைசி நாளில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா வேட்புமனு தாக்கல் செய்தார். கர்நாடக காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே ஒருவர் மட்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தேவகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பிஜேபியை சேர்ந்த இருவர் என 4 பேர் மட்டுமே 4 இடங்களுக்கு மனு தாக்கல் செய்திருந்தனர். இதையடுத்து அந்த 4 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக பாதுகாப்புத்துறைக்கு உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உபகரணங்கள் விநியோகம் செய்வதற்கான ஒப்பந்த அவகாசத்தை 4 காலம் நீட்டித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வைரஸ் தொற்றால் எழும் விநியோக சங்கிலி இடையூறுகள் காரணமாக இந்திய விற்பனையாளர்களுடன் தற்போதுள்ள அனைத்து மூலதன கையகப்படுத்தல் ஒப்பந்தங்களுக்கான விநியோக காலத்தை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் 4 வரை நீட்டித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் முறையான ஒப்புதலுடன் அமைச்சகத்தின் கையகப்படுத்துதல் பிரிவு நேற்று இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவில் வலுவான தடை காரணமாக இந்த நீட்டிப்பு 4 காலத்திற்கு, அதாவது 2020 March 25 முதல் 2020 July 24 வரை பொருந்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவில் ஒப்பந்த உபகரணங்கள் வழங்குவதில் தாமதம், சேவை மற்றும் முடக்கப்பட்ட காலத்திற்கான பாதிப்பு கட்டணங்கள் விதிப்பு ஆகியவற்றை கணக்கிடும் போது வலுவான தடை காலத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 சூழல் காரணமாக அதன் உற்பத்திக்கான கால அட்டவணைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை உள்நாட்டு பாதுகாப்பு தொழிலுக்கு பெரிய அளவில் நிவாரணம் அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட சாதனங்களை நீட்டிக்கப்பட்ட காலை வரையறைக்குள் இந்திய விற்பனையாளர்கள் எளிதாக சிறந்த முறையில் விநியோகம் செய்ய முடியும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உத்தரவு மேலும் தெரிவிக்கிறது. இந்த உத்தரவின்படி அதன் முடிவை நடைமுறைப்படுத்துவதில் தனிப்பட்ட திருத்தங்கள் எதுவும் தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விற்பனையாளர்களை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தை அணுகலாம் என்றும் அவரவர் நாடுகளில் நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு முன்னணி நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள கேட்ஸ்பேட், வாசில் குழுமம், நைக் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைமை அலுவலர்களுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழ்நிலைகளை தனித்தனியே பட்டியலிட்டுள்ளார். தமிழகத்தில் முதலீடு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 11,458 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் நாட்டில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,08,993 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 386 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை 8,884 உயர்ந்துள்ளது. எனினும் இதுவரை நோய் தொற்றிலிருந்து 1,54,330 பேர் குணமடைந்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 101,141 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,717 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 47,796 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 36,824 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,214 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 13,398 உள்ளது. குஜராத்தில் 22,527 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,415 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,493 உள்ளது. ராஜஸ்தானில் 12,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதிலிருந்து 8,898 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அங்கு இதுவரையில் 272 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 40,000 தாண்டியுள்ளது. நேற்று 1,982 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 49 பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40,698 அதிகரித்துள்ளது. மேலும் 18 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 367 அதிகரித்துள்ளது. 1,342 பேர் குணமடைந்த நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 22,047 உயர்ந்துள்ளது. சென்னையில் 1,479 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 28,924 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 16,889 பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் 642,201 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் கடன் உதவி வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார். மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்காக சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் சார்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தினை எடப்பாடி பயணியர் மாளிகையில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் முதற்கட்டமாக 9 பயனாளர்களுக்கு சிறப்பு கடன் உதவிக்கான சான்றிதழ்களை வழங்கினார். இத்திட்டத்தின்படி கூட்டுறவுத்துறை சார்பாக 10,74,00,000 ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறையின் மகளிர் திட்டத்தின் சார்பாக 26,08,00,000 ரூபாயும் ஊரக வளர்ச்சித்துறையின் ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் 4,62,00,000 ரூபாயும் கடன் உதவியாக வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியின் போது சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர் மதி அழகனின் குடும்பத்தினர் முதல்வரை சந்தித்தனர். அவர்களின் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மதி அழகனின் மனைவி தமிழரசிக்கு அரசு பணி வழங்க உத்தரவிட்டார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் இந்த ஆண்டுதான் அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள அதம்பார் திருமலைராஜன் ஆற்றில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆண்டு நெல் விளைச்சல் 20% கூடுதலாக இருந்தது என்றும் இதனால் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் மட்டும் 24,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதியே மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் அதிக அளவில் நெல் உற்பத்தி நடைபெறும் என்று கூறிய அவர் 82% அளவிற்கு தூர்வாரும் பணிகள் முடிவடைந்துள்ளது என்று அமைச்சர் கூறினார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் வாகன ஓட்டிகள் தங்களது காலாவதியான ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை 2வது முறையாக நீட்டித்துள்ள மத்திய அரசுக்கு திருவாரூர் மாவட்ட வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். ஆவணங்களை புதுப்பிப்பதற்கு செப்டம்பர் 30 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அவர்கள் கூறியுள்ளனர். கொரோனா நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் மோட்டார் வாகன சட்டத்தின்படி எஃப்சி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி பர்மிட் ரினிவல் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செப்டம்பர் 30 வரை தள்ளி வைத்தது மிகவும் வரவேற்க வேண்டிய ஒன்று. இதை நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இதன் மூலம் வாகன ஓட்டிகளும் வாகன உரிமையாளர்களும் மிகவும் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி.
மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருக்கின்ற இந்த கொரோனா ஊரடங்கின் காரணமாக எங்களுடைய ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காதவாறு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை எங்களுக்கு இங்கே அதாவது பர்மிட் எஃப்டி இன்சூரன்ஸ் ஆகிய அரசு சம்பந்தமான ஆவணங்கள் சம்பந்தமான முழு தளர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இதன் மூலம் பயனடைய முடியும் என்று எங்கள் ஆட்டோ ஓட்டுநர் சார்பாக நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் இந்த எஃப்சி பர்மிட்டு இன்சூரன்ஸு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரினியூவல் பண்ணுறத டேட்டு எக்ஸ்பைரி ஆகாமல் ஆனதெல்லாம் ஒத்திகரை டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சு. கொரோனா நேரத்தில் இன்சூரன்ஸு எஃப்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரினியூல் பண்ண முடியாது. அதுக்காக வந்து எங்களுக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லுகிறோம். சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்றின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரையில் 77,39,424 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 39,66,208 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 428,336 பேர் இதுவரையில் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 21,16,922 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரையில் 116,825 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 841,934 உள்ளது. பிரேசில் நாட்டில் மொத்த பாதிப்பு 829,902 உள்ள நிலையில் 41,901 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் 427,610 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 511,423 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6,715 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 269,370 உள்ளது. இங்கிலாந்து நாட்டில் 292,950 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 41,481 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் 290,289 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 27,136 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 236,305 உள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 34,223 கணக்கிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 156,287 உள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 29,374 கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி வரும் ஆகஸ்ட் மாதம் ஜிம்பாப்வே பயணம் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பு சூழல் காரணமாக அந்த தொடர் ரத்து செய்யப்படுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய அணி ஜூன் ஜூலை மாதம் இலங்கை சென்று விளையாட இருந்த தொடரும் கொரோனா வைரஸ் பரவல் அச்சம் காரணமாக காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இப்போது ஜிம்பாப்வே தொடரும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா வெளியிட்ட அறிக்கையில், இந்திய கிரிக்கெட் அணி திட்டமிட்டபடி ஜூன் 24 முதல் இலங்கையில் பயணம் செய்து 3 ஒருநாள் போட்டிகள் டி20 போட்டிகளில் விளையாட முடிவு செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஜிம்பாப்வே சென்று 1 நாள் மற்றும் டி20 போட்டித் தொடரில் விளையாட திட்டமிடப்பட்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக இரு நாட்டு அணிகளுடனும் இந்திய அணி விளையாடும் தொடர் ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வெளியில் வந்து பயிற்சி எடுப்பதற்கான பாதுகாப்பான சூழல் வந்த பின் பிசிசிஐ ஒப்பந்தத்தில் உள்ள வீரர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும், சர்வதேச கிரிக்கெட் சூழல் தொடங்குவதை அடிப்படையாக வைத்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளும் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக முயற்சி எடுத்து வரும்போது அதை குறைக்கும் வகையில் எந்தவிதமான முயற்சிகளையும் முடிவுகளையும் அவசரகதியில் பிசிசிஐ எடுக்காது என்றும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. சூழல்களை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் மாறும் சூழல்களுக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அணி மார்ச் மாதத்துக்கு பின் எந்தவிதமான பயிற்சியிலும் ஈடுபடவில்லை. அடுத்த மாதம் வரை பயிற்சியில் ஈடுபடுவதற்கு சாத்தியம் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அணி பயிற்சி மேற்கொண்டால் குறைந்தபட்சம் 6 வாரங்கள் பயிற்சி செய்த பின்னர் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பது எளிதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இந்த மாவட்டங்களில் சாரல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் லேசான மழைத்தூரல் விழ வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து வரும் 16-17 தேதிகளில் மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 17 தேதி நடைபெறும் ஆலோசனையில் பங்கேற்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிரதமர் நரேந்திர மோடி தான்சானியா அதிபர் மற்றும் லாவோஸ் பிரதமருடன் தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தொற்று சவாலை எதிர்கொள்வது குறித்து பேச்சு. லடாக்கில் நிலவும் சூழல் குறித்து முப்படைகளின் தளபதி பிபின் ராவத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் கால அளவு 17.4 நாட்களாக அதிகரிப்பு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அத்தியாவசிய பொருட்களை எடுத்துச் செல்லும் போக்குவரத்து மற்றும் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் கடிதம். இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்துச் செல்ல நாடு முழுவதும் மேலும் 63 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே வாரியம் தகவல். தமிழகத்திலிருந்து 10 ரயில்கள் இயக்கப்படுகிறது. தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு முன்னணி நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்க திட்டமில்லை. தமிழகத்தை தொடர்ந்து தில்லி மகாராஷ்டிரா அரசுகளும் அறிவிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.